அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 அரசு நலத்திட்ட உதவி திட்டங்கள் குறித்து பல்வேறு காணொலிகள் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோசியல் ஆடிட் குறித்து ஒரு கனவுலி வெளியிட்டிருந்தோம். அது நிறைய பேர் பிடிச்சிருந்து நல்லா இருந்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய ஊராட்சி சம்மந்தப்பட்ட ஆடிட், அதாவது உங்கள் ஊராட்சியில் மென்ன பண்ணக்கூடிய அனைத்து கணக்குகளையும் ஆடிட் பண்ணுவாங்க, அதனை எப்படி பெறலாம் அப்படிங்கிற குறித்து இந்த கனவுலியை பதிலாம் விருப்பப்பட்டேன். அதுதான் இந்த கனவுலி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்ட உதவிகள் குறித்து 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 23 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து, நேற்று சோசியல் ஆடிட், அதாவது மகாத்மா காந்தி தேசிய உறவு உழைப்பு திட்டத்தில் மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடிய கணக்கு வழக்குகளை சோசியல் ஆடிட், அது நடைபெற்ற டிபிடி தீர்மானங்கள் எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, ஒரு ஊராட்சியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அனைத்து கணக்கு வரவு செலவு எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கணக்கு வழக்குகளுடைய தணிக்கை, சுருக்கமான தவறுகள் பண்ணியிருந்தால் சுட்டி காட்டப்பட்டுள்ள அந்த தணிக்கை விபரத்தை எப்படி பெறலாங்கிறது தான் இந்த வீடியோ காணல். ஆர்டிஐ எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் குறிப்பிடுறேன். நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பகுதியில் இது எந்த அளவுக்கு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சும்மா நானும் ஆர்டிஐ போட்டீங்கன்னா சில இடங்களில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அப்படி தனிப்பட்ட நபராக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை இருந்தால் ஏதாவது அமைப்பு கூட சேர்ந்துக்கிட்டு ஆர்டிஐ மூவ் பண்ணுங்கள். அது ஆர்டிஐ போடவே வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறக்கும், பாதுகாப்பு லோக்கலில் கொடுக்குறக்கும் யார் கூட சேர்ந்துருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இணைஞ்சு இதை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF ஃபைலோட லிங்க் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கிடுங்க. முக்கியமான விஷயம், ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டால் கிடைக்குதுன்னு சொல்லி எனக்கு நிறைய பேருக்கு சொல்லுவீங்க, அப்படி இல்லை. எனக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்கல. அப்பீல், ஃபஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், சென்னைக்கு விசாரணைக்கு போனது, அப்புறம் தகவலான தகவல் கொடுத்தது, அப்படி ஃபாலோ பண்ணி தான் நிறைய இது தகவல் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ அதே அளவுக்கு தகவல் கேட்டால் தந்துருதாங்க, இல்லை ஃபோனில் பேசினாலே தந்துருதாங்க. அந்த சுச்சுவேஷன் கிரியேஷனை க்ரியேட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆர்டிஐ ஃபைல் பண்ணால் கரெக்டாக டேஸ் கால்குலேட் பண்ணி கரெக்டாக அப்பீல், ஃபஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல் எல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இதில் ஆர்டிஐயில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அனுப்புன அட்ரஸு, பெருன அட்ரஸ் வந்து பிடி ஆஃபீஸில் பொது தகவல் அலுவலர் அவர்கள், பட்டார வளர்ச்சி அலுவலகம், நாங்கள் நிறைய தலைகா என்னுடைய இது போட்டிருக்கேன். பொருள் வந்து எனக்கு 6-3 கீழே தகவல், 6-1 தகவல் கேட்டிருக்கோம். 6-3 நீ ஃபார்வர்ட் பண்ணாலும் பண்ணிவிடுங்க, 7-1 குறிப்பிட்ட காலத்துக்குள்ளான தகவல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். என்ன கேள்வினா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியம் அலப்புப்புறம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கைகளின் முழு நகல்கள் 1/1/2019 முதல் இன்று வரை வழங்கவும். 2010 இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஊராட்சியில் தணிக்கை பண்ணக்கூடிய, தணிக்கை பண்ணி சமர்ப்பித்த தணிக்கை டீமினுடைய நகல்களை கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 10 ரூபாய்க்கு நீதிமன்ற முத்திரை வெளியே ஒட்டப்படலாம்னு சொல்லியிருக்கோம். இது PDF ஃபைலில் ஒட்டலை, பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஒட்டணும். ரைட் சைடில் மேலே கார்னரில் ஒட்டிடுங்க. நான் கவரில் ஒட்டணுமா எதில் ஒட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இடத்துல நம்ம உங்கள் பேருக்கு ஆப்போசிட்டில் ஒட்டிடுங்க. இதை 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் 1 செட்டு அங்கே ஒரிஜினல் அனுப்பிடுவீங்க, 3 செட்டு கையில் வச்சுடுங்க. ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறக்கு 1 செட்டும், செகண்ட் அப்பீல் பண்ணுறக்கும் 1 செட்டும், அதுக்கப்புறம் உங்கள் கையில் 1 செட்டு இருக்கும். நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி 3 செட்டு எடுத்து வச்சுட்டு அனுப்புங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது கேள்வி வடிவமாக இருக்கக்கூடாது, அது கேள்வி வடிவமாக இருந்தால் கூட தரணும்னு சொல்லி சில நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. இருந்த போதிலும் தகவல்களை கேட்குற மாதிரி தகவல்களை நகல்களை வழங்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டால் முடிஞ்சுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாகும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.